மரணம். நம்ம வாழ்க்கையில் நம்மளோட ஃபைனல் டெத், அதாவது ஃபைனல் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்மளோட மரணம். உலகத்தில் எந்த மக்களாலையுமே இதை தள்ளி போடவோ இல்லை இதை தடுக்கவும் முடியாது. மக்கள் பேனிக் ஆகக்கூடிய ஃபைனல் எண்டாக ஒரு விஷயம்னா அது மரணம் தான். இத்தனை விஷயம் இருந்தோம், இப்போ அந்த மரணத்தை நம்மளால் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரிசர்ச்சர்ஸ் இறங்கியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம எக்கச்சக்கமான டெக்னாலஜியை வந்து வளர்த்துட்டு என்னென்னமோ சாதிக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். ஏன் பூமியிலேருந்து வெளியில் வந்து 1000 டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் நம்மளோட மரணத்தை நம்மளால் க்யூர் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கூட்டம் இன்னமும் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான சொல்யூஷனாக நம்ம இப்போ கையில் எடுத்த அவங்க பேசிக்கான ஒரு விஷயம் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த சேனலில் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது ரிலேட்டடான கண்டினியூஸ் வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கம்மிங்கில் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மரணம். மக்கள் எல்லாருமே பேனிக் ஆகிற ஒரு விஷயம்னா அது டெத்து தான். இந்த டெத்தை நம்ம ஒரு டிசீஸாக பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப தீவிரம் காட்டிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நோய்க்கு தான் நம்மளால் மருந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி நம்மளோட மரணத்தை இதுவரையுமே நம்மளால் க்யூர் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்க ஒரு விஷயத்தை இப்போ நம்மளால் க்யூர் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டாக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கையில் எடுத்த அந்த டெக்னாலஜி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மைண்ட் அப்லோடிங் டெக்னாலஜி அப்படின்றது தான். மைண்ட் அப்லோட் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தாங்க. நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிஜிட்டலைஸ் பண்ண போகிறாங்க. அதாவது நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்கோட் பண்ணி அதை டிஜிட்டலைஸ் பண்ணினாங்கன்னா அந்த என்கோட் பண்ண டிஜிட்டலைஸ் பண்ண அந்த இன்புட்ஸை நம்ம கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி கொடுக்கும்போது அது பிரதிபலிப்பான அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு மனுஷனோட மைண்ட் லெவல், மைண்ட் ஸ்டேட் அண்ட் கான்சியஸ்னஸ் இது எல்லாத்தையுமே நம்ம அவுட்புட்டாக வந்து அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்டை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச்சர்ஸ் இன்னமும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, ஒரு பெரிய குழப்பமும் வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த ரிசர்ச்சர்ஸ் மத்தியில் என்ன அந்த குழப்பம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அந்த இன்புட்ஸ் எல்லாமே கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே கொடுக்க போனோம்னா கொடுத்தோம்னா நமக்கு வர்ற அவுட்புட் வந்து கண்டிப்பாக ஆஸ் இட் இஸ் ஒரு பர்சனாக வந்து இப்போ சப்கான்சியஸில் என்ன நினச்சிட்ருக்காங்களோ அதே விஷயத்தான் அந்த பிரெயினில், ஐ மீன் அந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷனும் அதே அவுட்புட்டை கொடுக்கும். அப்போ அது நீங்களா இல்லை உங்களோட இன்னொரு காப்பியா அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இறந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் லிவ் ஃபார் எவர் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தீவிரம் காட்டிகிட்டு இருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள். அக்கார்டிங் டு லேட்டஸ்ட் ஸ்டடி நம்ம பிரெயின் வந்து 86 பில்லியன் நியூரான்ஸால் இன்டர் கனெக்ட் ஆகி எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை அட்வான்ஸில் பாஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால் சொல்ல முடியும். இப்போ அது மட்டும் இல்லை, நம்மளை இந்த இன்ஃபர்மேஷன் அதாவது நம்மளோட சப்கான்சியஸ் அண்ட் கான்சியஸ்னஸில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் என்கோட் பண்ணி டிஜிட்டலைஸ் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்குள்ளே செலுத்த முடிந்தால் நம்ம ஒரு சூப்பர் பிரெயின் மாடலை வந்து க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதை சிமுலேட்டட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சிமுலேட்டட் பிரெயின் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. 2016 என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யனில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவரை டிமெட்ரி இட்ஸ்கவ் அப்படின்றவர் ஒரு பெரிய விஷயத்தை லான்ச் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2045 இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க சைபர்நேட்டிக் இம்மோர்ட்டாலிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக இம்மோர்ட்டாலிட்டி அப்படின்றது சாகாபாரம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இவங்க இனிஷியேட்டிவாக 2016 எடுக்கிறாங்க. இது வித்தின் 30 இயர்ஸ், அதாவது இன்னும் ஃப்யூச்சரில் இருக்க இன்னும் 30 வருஷத்துக்குள்ளே இந்த விஷயம் என்டையராக கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சைபர்நெட்டிக் இம்மோர்ட்டாலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக அவரோட ஐடியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல்சோ கான்சியஸ்னஸையும் வந்து பார்த்திங்கன்னா என்டையராக கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால மக்கள் வந்து அவங்க டெத் ஆனதுக்கப்புறமும் லிவ் ஃபார் எவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை, அதாவது ரொம்ப லாங்கராக வந்து வாழ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்ல விரும்புகிறாரு. ரிசர்ச்சும் பண்ணிகிட்டு இருக்காங்க. த ரிசர்ச் இஸ் ஸ்டில் கோயிங் அப்படின்னு சொல்லலாம். அவர் மேலும் இன்னொரு விஷயத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்லோட் பண்ண எல்லா கான்சியஸ்னுமே கம்ப்யூட்டர் சிமுலேஷனுக்குள்ளே போச்சுன்னா அந்த விஷயத்தை நம்ம அவுட்புட்டாக எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் சிமுலேஷனாக பார்க்கலாம், இல்லைன்னா ஒரு ஹோலோகிராமில் பார்க்கலாம், ஆர் எல்ஸ் நம்ம ஒரு ரோபோட்டு
பாடியில் கூட இதை செலுத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை சப்கான்சியஸ் மைண்டை நம்ம கிரியேட் பண்ணி அதை சிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம அவுட்புட்டை எதை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பண்ணுறது, நம்ம யோசிக்கிறது, நம்ம சிந்திக்கிறது, இது எல்லா விஷயத்தையுமே அவுட்புட்டாக பார்க்க போகிறோம். அவுட்புட் பண்ணுற அவுட்புட்டாக எடுக்கிற டிவைஸ் நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அவரோட அப்ரோச்சை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அவதார் வந்து க்ரியேட் பண்ணி அவர் ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கம்ப்யூட்டர் சிமுலேஷன் மூலமாக ஒரு அவதார் க்ரியேட் பண்ணி அவங்க கொடுக்குற இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த அவதார் வந்து ரியாக்ட் பண்ணுற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் வந்து யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது, அதாவது ஒரு மேன் வந்து டிவைஸோட கனெக்ட் பண்ணி அந்த இன்புட்ஸ் வந்து கொடுக்குறாங்களே, இதே விஷயத்தை நம்ம ஏன் பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸாக கொண்டு வரக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் தீவிரம் காட்டுறாங்க. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இனிஷியேட்டிவாக அவங்க எடுத்த ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி நம்ம ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய என்டையர் விஷயத்தையுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுனால ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் அதே மாதிரி ஒரு அவதாரை நம்மளால் ஏன் கிரியேட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு கேள்விக்குறிக்கு எடுத்துக்காட்டாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் எல்லாமே இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்டிகுலர் இந்த சைபர்நெட்டிக் இம்மோர்டாலிட்டி கான்செப்ட் வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சொல்கிறாங்க நியூ இயர் ஆஃப் ஹியூமனிட்டி அப்படின்றது. ஸோ உலகத்தில் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு இருக்குலேயே ரொம்ப அட்வான்ஸ்டு ஒரு ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் தர மாதிரி தான் வந்து இந்த விஷயம் வந்து நமக்கு இப்போ பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். 2018 இதே மாதிரி இன்னொரு கம்பெனி வந்து ஒரு புதிய விஷயத்தில் இதே சேம் ப்ராப்ளமுக்கு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் சொல்யூஷன் தர முயற்சி பண்ணுறாங்க. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்டம் அப்படின்றவங்க தான். இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூனிக் கெமிக்கல் சொல்யூஷன் மூலமாக நம்மளோட பிரெயினில் இருக்கக்கூடிய என்டையர் கண்டென்ட்டையுமே மைக்ரோஸ்கோபிக் டீட்டெயில்ஸாக நம்மளால் சேகரிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்புகிறாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான ரிசர்ச்சும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவங்க முயற்சி பண்ண ஒரு முக்கியமான விஷயம், நம்ம ஹியூமன் பிரெயினில் இருக்கக்கூடிய என்டையர் விஷயம், அதாவது நியூரான்ஸ், இது எல்லாமே லாங் டைம் நம்மளால் கொண்டு வர வைக்க முடியும், அதை ரன் பண்ணவும் முடியும் ஈவன் ஆஃப்டர் டெத் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லேயும் வந்து அவங்க ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாகவே இந்த விஷயம் வந்து, அதாவது நம்ம ஹியூமன் பிரெயினை ஸ்கேன் பண்ணி அதை என்டையராக அப்படியே கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் அப்லோட் பண்ணுற டெக்னாலஜியுமே கூடிய விரைவில் ஃபியூச்சரில் வரவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ரிசர்ச்சரோட நம்பிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த எத்தனையோ டெக்னாலஜி வந்திருந்தாலும் நம்ம இந்த டெக்னாலஜி வந்து சக்ஸஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நம்ம இந்த விஷயத்தை 100% நம்மளால் அப்படியே கம்ப்யூட்டர் சிமுலேஷனில் கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அடுத்த ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு ரிசர்ச்சர்ஸ் மத்தியில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனாக பிறந்தால் அவங்களோட இன்னர் ஃபீலிங், அதாவது எமோஷன்ஸாக இருக்கட்டும், க்ரையிங்காக இருக்கட்டும், ஈவன் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த 6th சென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா, உணர்ச்சி அப்படின்றது, நம்மளோட உணர்ச்சிகள் எல்லாம் நம்ம வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம இந்த கம்ப்யூட்டர் சிமுலேஷன்லேயும் என்டையராக அப்படியே நம்மளோட மென்டல் அண்ட் எமோஷனல் கெப்பாசிட்டிஸை வெளிவர கொண்டு வர முடியுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரிசர்ச்சர்ஸ் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சைபர்நெட்டிக் இம்மோர்டாலிட்டி அப்படின்ற ஒரு இந்த கான்செப்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, இந்த விஷயம் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம எதை டிபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதன் காலெடுத்து வைக்க முடியாத ஒரு முயற்சி எடுத்தால் மட்டுமே இந்த விஷயம் நமக்கு நிறையா அவுட்புட்டை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோவோட என்டையர் கண்டென்ட், இது ரிலேட்டடான கண்டென்ட் கண்டிப்பாக அப்கமிங்கில் வரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்க முடியும் உங்களுக்கு செந்தூர் பாபாய்.